ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா, ஆனைக்கட்டி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ஆனைக்கட்டி பிளேஸை தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த இந்த ஸ்டெர்லிங் ஹோட்டல் எப்படி இருக்குது, என்னெல்லாம் வந்து அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க போய் நம்ம இப்ப ஸ்டெர்லிங் ஹோட்டலில் சுற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விநாயகர் கோயில் மாதிரி வச்சு நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த இடத்துலையும் வந்து காரெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அதுக்கு உள்ளே வந்து கார் அலௌடு கிடையாது, கார் வந்து தனியாக வந்து பார்க் பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியலங்க, நாங்கள் போயிருக்கும்போது அந்த ஃபவுண்டைன் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. நாங்களும் சரி நைட்டு போடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கடைசி வரைக்கும் அவங்க போடவே இல்லை. ஆனால் அது விழுந்திருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அது அப்படியே வந்து ஃப்ளோ ஆகி அப்படியே வந்து அந்த ப்ளூ கலரில் தெரிது பாருங்கள், அதில் ஃபுல்லாக தண்ணி போகும்னு நினைக்கிறேன். அதை நாங்கள் என்ஜாய் பண்ணவே முடியலங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் கிட்ஸோட ஃபேவரேட் பிளேஸான ஒரு பிளே ஏரியா வச்சுருக்காங்க. என் பசங்க பெருசாகிட்டாங்க, ஆனால் கூட இந்த பிளே ஏரியாவில் போய் ஒரு தடவையாவது அவங்க விளையாண்டுட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த என்ன சொல்கிறது, தென்னை மரம் தான் வந்து சுற்றி சுற்றி இருந்துச்சு. நாங்கள் போயிருந்தது சம்மர் சீசன் வேறு, ரொம்பலாம் வந்து கிளைமேட் வந்து கூலாலாம் இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு இன்டோர் கேம்ஸ் பிளேஸ் தான், பிளே ஸ்டேஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சைடில் வந்து இந்த மாதிரி செஸ் போர்டு, அப்புறம் கேரம் போர்டு, எல்லா போர்ட் கேம்ஸும் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு கன் கேம் வச்சுருந்தாங்க, 200 ஷார்ட்ஸுக்கு 256 ருபீஸாம். இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் ஆடியே ஆவோன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடம் பிடிச்சிட்ருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து எல்லாருமே ரிசப்ஷனில் வந்து என்ட்ரி செக்இன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பசங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்த உடனே அவங்களோட ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடணுங்க, அதுக்காக ஓடி வந்துச்சுங்க. அவங்க பின்னாடியே நானும் வந்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் அப்போ தான் எடுத்தேன். உள்ளே வந்து இந்த டிவியில் விளையாடுற வீடியோ கேம்ஸு, அப்புறம் பில்டிங் பிளாக்கு, இந்த மாதிரி எல்லா கேமுமே வச்சுருந்தாங்க. சீசன் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சீசன் வந்து நாங்கள் சம்மரில் வந்ததுனால ரொம்ப கூலாலாம் வந்து இல்லை, பட் வேர்க்கவும் இல்லை, பயங்கர சம்மராகவும் இல்லை. இது வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ட்ரிப் போகலான்னு யோசிக்கும் போது ஊட்டி தான் எப்போவுமே எல்லாருக்குமே கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னாலே நம்ம அதுதான் திங்க் பண்ணுவோம் இல்லையா. பட் வெக்கேஷன் டைம் ஊட்டி வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோன்னும் போது தான் நாங்கள் இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணி வந்தோம். இங்கே டேபிள் டென்னிஸ் அப்புறம் வந்து இன்னொரு கேம் என்ன, ஷட்டில், அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. சைக்கிள் வச்சுருந்தாங்க, பட் சைக்கிள் வந்து வர்த் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப பெரிய ரிசார்ட் கிடையாது, சின்ன ரிசார்ட் தான். சைக்கிள் ஓட்டுற அளவுக்குலாம் அங்கே வந்து பிளேஸ் இல்லை. அப்புறம் ரெண்டு ஹால் வச்சுருந்தாங்க, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வைக்கணுன்னா இந்த ஹால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இதுவுமே வந்து கொஞ்சம் கனெக்டடாகவே தான் இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் ரொம்ப காமாக இருந்தது. கிளைமேட்டும் வந்து இந்த மரம்லாம் இருந்ததுனால வெயில் தெரியல எங்களுக்கு ரொம்பலாம். ஸோ ரிசப்ஷனில் நம்மளுக்கு கீ கொடுத்து ரூம் அலாட் பண்ணிட்டாங்க, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது ஃபுல்லாக நம்மளுக்காக கீழே மேலே எல்லாம் எதுவும் பர்றா, சிவானி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆக்சுவலாக ரூம்க்கு வரும்போது ரிசப்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி சிறுவாணி ஆறு ஆறும் பவானி ஆறும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ரிவர் இங்கேயே இருக்குது, நாம் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே உட்காந்து எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. அதுக்காக தான் ஐயா பிளான் பண்ணிகிட்டு இருந்தாரு. ஸோ இந்த வியூவை வந்து நான் உங்களுக்காக ஸ்லோ மோஷனில் எடுத்திருந்தேன், ரொம்ப அழகான வியூ. இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
ரூம் நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. எல்லா அஸ் யூஷுவல் எல்லா ஸ்டெர்லிங்லேயும் இருக்கிற மாதிரி அவங்க நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கீழே பெருசுங்களெல்லாம் இருக்கணுமா, அவங்க மேலே வந்து ஜாலியாக இருப்பாங்களாம், மேலே வராதிங்க நீங்கள் கீழே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க பஞ்சாயத்து என்னென்னு போய் பார்ப்போம். கீழே இன்னும் என்னெல்லாம் இந்த ரூமில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம மேலே போவோம். ஓகே, பாத்ரூமில் ஒரு ஹேர் ட்ரையர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வார்ட்ரோபு, ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த வார்ட்ரோப்பில் லாக்கர் கொடுக்குறாங்களே தெரில. ஊருக்கு வரவங்க என்ன பொக்கிஷமாக கொண்டு வர போகிறோம் சொல்லுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. இந்த அப்பா அம்மார்கள் இருக்காங்களே, எதுனாலும் மண்டைய மண்டைய ஆட்டிட்டு பசங்க முன்னாடி வந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி இருந்துட்டு நம்ம கிட்ட பிரச்சனையை தள்ளி விட்டுறது பாருங்க. ஹாய் மதர். கீழே ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மேலே இருக்குது. என்ன கொஞ்சம் வந்து ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் அதே மாதிரி ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம், ஒரு வார்ட்ரூம், அதே செட்டிங் தான். பட் நல்லா இருக்குல்ல. கீழ் ரூம் எங்கள் அங்கிள் ஆண்டி கொடுத்தாச்சு. மேலே நானும் என் சிஸ்டரும் ஆளுக்கு ஒரு ரூம் எடுக்கலாம்னு நினச்சிருக்கோம். இந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ நீங்கள் பார்த்தது என்னோடய ரூமு, இப்போ இது வந்து என் சிஸ்டர் எடுத்திருக்க ரூமு. பாருங்கள் ரெண்டும் என்ன சேட்டை செஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி தான் இந்த ரூமு, அது க்ரீன், இது ப்ளூ. ஆ, நல்லாயிருக்கு உங்கள் கதை பார்த்தீங்களா. இந்த ரெண்டு ரூம், இந்த ரூமில் அவங்க ரெண்டு பேர் இருந்துப்பாங்களாம், நாங்கள் எல்லாம் அந்த ரூமில் இருந்துக்கணுமா. ஓகே, காஃபி போடுறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. காஃபி பவுடர், அதுக்கப்புறம் பால் பவுடர், சுகர், இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த பால் பவுடரை இவங்க தின்னே தீத்துருவாங்க. எங்கள் பசங்க இருக்காங்களே, அதோட எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ரூம் சர்வீஸ், பால் பவுடர் தீந்து போச்சு, ரூம் நம்பர் 102 பால் பவுடர் கொண்டு வரீங்களா அப்படின்னு வேற கேட்டு திருப்பி வாங்கி சாப்பிடுங்க. ஆக்சுவலாக ட்ரிப் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மருதமலை கோயிலுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் 12:00 ஒரு 12:30 போல் தான் நாங்கள் ஸ்டெர்லிங் ஹோட்டல் வந்து அணைக்கட்டியில் செக்இன் பண்ணோம். ரூமுக்கு போயிட்டு ரூம் எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பசங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்துருச்சுங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுன்றதுனால நாங்கள் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்துருக்கோம். ஜிம் இருக்குது ஸ்கூல் பக்கத்தில், ட்ரெஸ்ஸிங் ரூம், அதுக்கப்புறம் ஜிம் வச்சுருக்காங்க. வாங்க அந்த ஜிம்முக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. என்னப்பா இது, ஒரு ட்ரெட்மில்லும் ஒரு சைக்கிளையும் வச்சுட்டு ஜிம்முன்னு சொல்லிட்டாங்க. பசங்க யாரும் சாப்பிட்றதுக்கு வரலங்க, ஆனால் எனக்கெலாம் பயங்கரமான பசி, அதனால் உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நான் உள்ளே வந்துட்டேன். உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்து என்ன ஐட்டம் வச்சுருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து வயிற்று நிரப்ப வேண்டியதான். வாங்க போகலாம். இது தாங்க சூப் ஏரியா. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஏன்னா எனக்கு சூப் பிடிக்காது. உப்பு அப்பளம், சூப்பு பக்கத்தில் இதுக்கு அப்பளம் வச்சுருக்காங்க. அப்பளத்தை சூப்புக்குள்ளே போட்டு சாப்பிடணுமோ? ஓகே, இது சாலட் ஐட்டம்.
டயட் இருக்கிறவங்க சாப்பிட்ற வேண்டிய ஐட்டம் இதுதாங்க. அன்னைக்கு வந்து ஹோட்டலில் இருந்த நம்பர் ஒன் டிஷ் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார். மீன் குழம்பு, மீன் மாங்காய் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நான் வெஜிடேரியன் வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் அந்த சவத்துக்கு அந்த பக்கம் வந்து வெஜிடேரியன் வச்சுருந்தாங்க. ஒயிட் ரைஸ், குழம்பு, பிரியாணி, ஐஸ்கிரீம், அட 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 என்ன என்ன ஐட்டங்களோ சூப்பராக இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிடுவோம் வாங்க. என்னதான் நம்ம நான் வெஜிடேரியன் பிரியர்களாக இருந்தாலும் வெஜிடேரியன் பாவம் இல்லையா, அதுக்கும் நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் இல்லையா, அதனால் அதையும் நம்ம டச் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஸோ வெஜ்லேயும் ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் குழம்பு, கடாய், அது என்ன கடாய் வெஜ் கறி, கேரட் பொரியல், அப்புறம் தயிர் சாதம், லாஸ்ட்டாக வந்து மஞ்சூரியன். பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே இப்படி ஒன்று வச்சுருவாங்க. அணைக்கட்டி ஸ்டெர்லிங் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்களும் அணைக்கட்டி போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்ன பிளேசஸ்லாம் போகணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.